நமது தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஆடம்பரக்கார ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு இது நடந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கு அவர் இறக்குமதி வரியாக சில லட்சங்கள் செலுத்த வேண்டியிருந்தது அவர் அதற்கு வரி விளக்க வேண்டி அப்ளை பண்ணியிருந்தார் ஆனால் அதற்கு தற்பொழுது கோர்ட் என்ன உத்தரவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நுழைவு வரி செலுத்துவதை தவிர்க்க இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் புகழ்பெற்ற சினிமா நடிகர் முறையாக குறித்த நேரத்தில் வரி செலுத்த வேண்டும் வரி விதிப்பு முறைதான் நம் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறது கண்டிப்பாக வரி பங்களிப்பை செலுத்த வேண்டும் அது ஒன்றும் நன்கொடை செலுத்துவது போன்றது அல்ல வரி வசூலிப்பதன் வாயிலாக சமூக நலத்திட்டங்களை உள்கட்டமைப்பு வசதிகளை அரசு நிறைவேற்றுகிறது நடிகருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க உண்மையான கதாநாயகனாக அவரை பார்க்கின்றனர் தமிழகத்தில் சினிமா கதாநாயகர் மாநிலத்தை ஆளும் வழியில் உயர்ந்துள்ளனர் அதனால் ரியல் கதாநாயகர் ரீல் நாயகராக இருக்கக்கூடாது வரி ஏய்ப்பு செய்வதை நாட்டுக்கு எதிரானதாக கருத வேண்டும் சமூக நீதியின் காவலனாக நடிகர்கள் காட்டிக்கொள்கின்றனர் ஊழலுக்கு எதிரானவர்களாக இவர்களின் படங்கள் உள்ளன ஆனால் வரி ஏய்ப்பு செய்து சட்டத்துக்கு முரணாக செயல்படுகின்றனர் வழக்கு தொடர்ந்து நுழைவு வரி செலுத்துவதை தவிர்த்து வழக்கை ஒன்பது ஆண்டுகளாக நிலுவையில் வைத்திருப்பதை ஒருபோதும் பாராட்ட முடியாது தற்போது வரை நுழைவு வரியை செலுத்தினாரா இல்லையா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை சாதாரண மக்களை வரி செலுத்தும்படி ஊக்குவிக்கின்றனர் வசதியானவர்கள் புகழ்பெற்றவர்கள் வரி செலுத்த தவறினால் அரசியலமைப்பு இலக்கை அடைய நீண்ட நாட்கள் ஆகும் சொத்து குவிப்பது உலகளவில் புகழ்பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கார் வைத்திருப்பதால் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை நுழைவு வரி செலுத்தாததை பாராட்ட முடியாது பணம் கொடுத்து படம் பார்க்கும் ரசிகர்களை மதிக்காததை காட்டுகிறது ரசிகர்கள் பணம் கொடுத்து படம் பார்ப்பதால் தான் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு சொகுசு காரை மனுதாரர் வாங்க முடிகிறது ஏழை மக்களின் கடின உழைப்பால் சம்பாதித்த பணம் தான் தங்களை சேர்கிறது என்பதை பிரபலமானவர்கள் உணர வேண்டும் மனுதாரர் அவரை போன்றவர்கள்தான் சட்டப்படி வரி செலுத்துவார் என நம்பிக்கையில்தான் நீதிமன்றம் இவ்வாறு கருத்து தெரிவிக்கிறது எனவே இரண்டு வாரங்களில் நுழைவு வரியை மனுதாரர் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் சட்ட நடைமுறையை பின்பற்றி நுழைவு வரியை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கலாம் இவருடைய மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது மனுதாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழக்கு செலவு தொகை விதிக்கப்படுகிறது முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்கு இரண்டு வாரங்களில் அந்த பணத்தை இவர் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்